kids, welcome to G Cooking. Now, I'm a chef group. This is a simple concept of barbecue. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து அவுட்டோர் பார்பக்யூ வந்திருக்கேன். நல்ல வயல் வெளியில் மாந்தோப்பு எனல்ல அழகான ஒரு அட்மாஸ்பியரில் பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன டவுட்டு என்ன கமெண்ட்ஸ்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காண்டி சமைக்க எப்போதும் ரெடியாக இருப்பேன். வாங்க நம்ம வந்து இப்போ அடுத்து பார்பக்யூவில் இம்பார்ட்டண்டானது என்னென்னா மேரினேஷன். இந்த மேரினேஷனை எப்படி பண்ணுறங்கிறத ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இதில் வந்து ஸ்பெஷலாக என்னென்னா குழந்தைங்களுக்கான மேரினேஷன் என்னங்கிறது தான் ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எவர் கிரீன் சிக்கன். இந்த சிக்கனோட இன்க்ரீடியன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை, மின்ட் லீவ்ஸு, கொஞ்சம் சில்லி, இதெல்லாம் போட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. அதை நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட கொஞ்சம் லைட்டாக சில்லி பவர், கரம் மசாலா, இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ஆனால் இதில் கொஞ்சம் எல்லா டிஷ்லையுமே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உரப்பு தன்மையை கம்மி பண்ணும். ஸோ அது கூட வந்து லைட்டாக சால்ட்டு சுகரு எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து ரொம்ப மீட்டை டெண்டர்னஸாக ஆக்கி கொடுக்கும். அது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. வச்சிட்டீங்கன்னா நல்லா டெண்டர் ஆகிடும். இதை வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது லெமன் சிக்கன். இதுதான் இருக்கிறதுலே ஃபேவரட்டான சிக்கன். தயிர் அதிகமாக ஆட் பண்ணணும். ஸோ 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மேரினேஷன் தான், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடருக்கு போல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாக் பேப்பர், ரொம்ப ஹெல்த்தியானது, ஃப்ரெஷ் க்ரஸ்ட் பிளாக் பேப்பர், அதை போட்டு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க. மீட்டை வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒரு 7 இன்க்ரீடியன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை நல்ல இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மேரினேட் பண்ணி இதையும் வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சு நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது வந்து காஷ்மீரி டெவில்டு ரெட் சிக்கன். இதுக்கு அதிகமாக காஷ்மீரி பவுடர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஸ்பைஸியாக இருக்காது, குழந்தைங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து இதை வந்து டெண்டர்னஸ்ஸாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து லெமன் ஜூஸு, தயிர், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸியாக இருந்தால் கம்மி பண்ணிக்கிடும். அதை வந்து நல்லா தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஆலிவ் ஆயிலோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஆரிக்கா மரச்சக்கு என்ன நான் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டெண்டராக கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா ரெட் சில்லி போட்டு பவுடர், ரெகுலர் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிடலாம். ஸ்பைசி வேண்டாம்னா காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம். எப்பவும் மீட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மேரினேட் பண்ண சொல்ல அதை மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னரில் மூடி நீங்கள் ரெஃப்ரிஜிரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி 24 ஹவர்ஸுக்கு நான் ரெஃப்ரிஜிரேஷன் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் 24 ஹவர்ஸை விட வந்து 48 ஹவர்ஸ் பண்ணாலும் கூட வந்து ரொம்ப மீட்டு சாஃப்டாகிடும். அந்த டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 48 ஹவர்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 டேஸ் முன்னாடி பிளான் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் டே நான் பார்பக்யூவில் லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பார்பக்யூ குக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 24 ஹவர்ஸ் மேரினேட் பண்ண சிக்கனு நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வந்து அழகாக கிரில்ல வச்சுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக குக் ஆகட்டும், ஒன்றுமே அவசரப்பட வேண்டாம். இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா மின்ட் லீவ்ஸு, சிலந்திரம் மேரினேட் பண்ண, க்ரீன் சட்னி மேரினேட் பண்ண ஒரு நல்ல சாஃப்டான பார்பக்யூ மேரினேஷன் சிக்கனு. இதை வந்து நம்ம அழகாக இதே சேம் மெத்தடில் ரொம்ப நேரம் இதை குக் பண்ண வேண்டாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க, நல்ல கலர் கொடுத்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு சில்லி பேஸ்ட்டு தந்தூரி போட்டிருக்கிறேன். அந்த மேரினேஷனை வந்து கொஞ்சம் பார்பக்யூ ஸ்டைலில் போட்டிருக்கிறேன். நான் ஒரு 2 விதமாக அதை பிரிப்பேன். ஒன்று வந்து கிளேஸ் வச்சு நம்ம அழகாக பிரித்து வச்சு பண்ணலாம். இன்னொன்று வந்து ரெகுலராக நம்ம இந்தியன் ஸ்டைலில் என்னென்ன பண்ணணுமோ அதை அதுபடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மட்டும் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு கலர்டான ஒரு சிக்கனு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதை ப்ரெஷ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ப்ரெஷ்ஷை மறந்து வச்சு வந்துட்டேன். ஸோ வந்து சிம்பிளாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற டைமு ஒரு இயற்கையான சூழலில் வந்து ஹோம்மேடாக ப்ரெஷ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்ல வயல்வெளியிலேருந்து அந்த நெல் கதிர்களை எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சுருந்தேன். அதை வச்சு அழகாக ரோல் பண்ணி ஆயில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையான ப்ரெஷ்ஷு வந்து எங்கே சார் கிடைக்கும்.
நல்லா பாருங்க, நல்ல ஒரு சாஃப்டான பட்டரை வந்து அப்ளை பண்ணீங்கன்னா இதை விட ஒரு ஹைலி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிக்கனில். ஸோ வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு பட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான இது கூட. இப்போ பாருங்க மீடியமாக நல்லா குக் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபயர் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் அதிகமாக ஃபயரை கொஞ்சம் கூட்டிட்டு நல்லா கொஞ்சம் தீயரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். கொஞ்சம் ஃபயர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மீட்டை எடுத்து சைடில் வச்சுருங்க, நம்மளுக்கு ஃபயர் தேவைப்படாது. தேவைப்பட்டால் பேர்னிங் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு அந்த பேர்னிங் ஸ்மெல் பிடிக்காது. சாஸ் வச்சு சாப்பிட சொல்ல அது கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட்டாக செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் வெளியில் எடுத்து இதை மாதிரி சைடில் வச்சுட்டிங்கன்னா ஃபயர் போனதுக்கப்புறம் அந்த மிதமான ஒரு சூட்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல கிளேஸ் எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்கிறேன். அந்த கிளேஸை வந்து அந்த ரெண்டு ஹோல் சிக்கன் லெக்கில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அந்த ரெண்டு ஹோல் சிக்கனும் வந்து அந்த கிளேஸுக்கு வேண்டியே நான் கொண்டு வந்தது. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதில் உங்களுக்கு வேணும்னா இந்த கிளேஸ் அந்த வெஜிடபிளில் கூட நீங்கள் ஃப்ரூட்லேயோ வெஜிடபிள் அப்ளை பண்ணால் கூட நல்ல ஒரு ஸ்வீட் அண்ட் சவர் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. என்னோடய சமையலுக்கு இந்த ஆரிக்கா சிக்கன் மரச்சிக்கனை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் எல்லா வெரைட்டிஸான எண்ணெயும் இருக்கும். இதோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹலோ கிட்ஸ், உங்களுக்கான சூடான பார்பெக்யூ ரெடி. பாருங்கள், ரொம்ப நல்ல கிளேஸ் போட்டு எல்லாமே நல்ல வெந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ளீஸ் என்ஜாய் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கிட்ஸ். இந்த அவுடோர் பார்பக்யூ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஃபன் கிட்ஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மறந்துடாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஹாவ் ஃபன் வித் ஜி குக்கிங். என்ன கமெண்ட்ஸாக இருந்தாலும் குழந்தைங்களாம் எனக்கு அனுப்புங்க, நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். பை பை, ஷெஃப் குரு.